ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகேஜிபி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸி ஆனியன் பொடி தோசா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது ஒரே ஒரு மூணு ஐட்டம் மட்டும்தாங்க. ரொம்ப ஈஸி. தோசை மாவு ஈவினிங் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சுக்கலாம். இதை வீணமாக்கிறது பாருங்கள், தோசை மாவு, அதுக்கப்புறம் ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இது மூணுத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி பொடி, இதுக்கு தேவையானது இட்லி பொடி. இட்லி பொடி நார்மல் நீங்கள் வீட்டில் இட்லி பொடி எப்படி அரைப்பீங்க அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்குங்க, ஏன்னா இது வெந்த சட்னி இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் ஆனியன் பொடி தோசை. ஸோ பொடியில் கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நீங்கள் மெலிசாக வேணும்னா மசாலா தோசை மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லை ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி ஊத்தப்பம் மாதிரி தான் ஊற்றிருக்கேன், பசங்களுக்கு அது தான் பிடிக்கும். ஸோ ஊத்தப்பம் இந்த மாதிரி நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மோட்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி மோட்டாக தவா வச்சுருக்கேன். தவா வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், மோட்டாவாக தோசை ஒன்று ஊற்றிருக்கேன் ஊத்தப்பம். அது மேலே ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி இது மூணும் கட் பண்ணது அது மேலே போடுறேன். நல்லா அது நல்லா நிறைய ஆனியன் போடுங்க, அதில் சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சைடெல்லாம் கொஞ்சம் ஆயில் விடுங்க. இப்போது தோசையோட சுத்துலேயும் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் மேலேயும் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்கன்னா இட்லி பொடி, அந்த இட்லி பொடி ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி எடுத்துக்கிட்டு, நான் இப்போ இன்றைக்கி செஞ்சுருக்கிற இட்லி பொடி ரொம்ப காரமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அதனால ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் பொடி எடுத்துகிட்டு அது சுத்துலேயும் நல்லா தோசை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்பூனை ஷேக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி போடுங்க. நம்ம இது சட்னி இல்லாமல் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கூடுதலாக இட்லி பொடி போட்டுக்கலாங்க, அப்போ தான் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். பாருங்க, நான் திருப்பிட்டேன், நல்லா ரொம்ப ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்க. நல்லா இதுக்கு எண்ணெய் மறுபடியும் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள், இப்போ எனக்கு இந்த தோசைக்கு எண்ணெய் போதும், நிறைய எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஸோ இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா என்ன கொஞ்சம் திருப்பினதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெயை பாயில் ஆகிடுச்சிங்க, அதை பாருங்கள் எடுத்துட்டேன், ரெடி ஆகிடுச்சி. மறுபடியும் இன்னொரு தோசை ஊற்றலாங்க நம்ம. இது வந்து நல்லா மோட்டாக ஊற்றிருக்கோம், இப்போ கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெருசாக ஊற்றலாம், மெலிசாக ஊற்றலாம். இன்னொரு தோசை ஊற்றி காட்டுற பாருங்கள். இது நான் பெருசாக ஊற்றிருந்தேன், நல்லா ஒன்றரை கண்டி மாவு எடுத்திருக்கேன் பாருங்க. ஒன்றரை கண்டி மாவு எடுத்து நல்லா இது மெலிசாக ஊற்றி விடுங்க. இப்போ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், அது மேலே போடுங்க. தோசை மேலே போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தோசை ஃபுல்லாக. நீங்கள் நிறைய ஆனியன் போட்டுட்டு தோசை கரண்டியில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளெல்லாம் போய் நல்லா உக்காருவாங்க தோசைக்குள்ளே. நம்ம மோட்டாக ஊற்றப்ப மாதிரி ஊற்றியாச்சுன்னா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனியனை போட்டு. அப்போ நம்ம திருப்பும் போது அந்த ஆனியன் எல்லாம் வெளியில் வராமல் இருக்கும், நல்லா தோசைக்குள்ளே ப்ரெஸ் ஆகிட்ருக்கும். மறுபடியும் அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஸ்பூன் பொடி எடுத்து அது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி பொடியை மட்டும் கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சுருங்க, அப்போ நம்ம இதை சட்னி இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம். நான் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சாச்சுன்னா பசங்க சட்னி இல்லாமல் சாப்பிட்ருவாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தாச்சுன்னா சட்னி இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி பொடி கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சு போட்டாச்சுன்னா பாருங்கள் பாயில் ஆகிடுச்சி. இதையும் மறுபடியும் திருப்பிடலாம். இதையும் நானுமே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நேற்று இட்லி செஞ்சேன், மாவு இட்லி செஞ்சுட்டு இன்றைக்கி பசங்க ஊத்தப்பம் கேட்டாங்கன்னு சொல்லி திடீர்னு நினச்சிட்டு சரி செய்கிறோமேன்னு சொல்லி இந்த மாவுலேயே செஞ்சேன்.
நீங்கள் நார்மலாக ஊத்தப்பத்துக்கு வெறும் பச்சரிசி மட்டும் தோசைக்கு போட்டு செஞ்சாலுமே இன்னும் நல்லா வரும். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆனியன் பொடி தோசை ரெடி. இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீட்டில் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தோசை இது. நான் இட்லி மாவு இப்போ இட்லிக்கு போட்டாச்சுன்னா இட்லி மாவு இருந்தாலும் சரி தோசை மாவு இருந்தாலும் சரி இந்த மாதிரி பொடி தோசை ஒன்று ஊற்றி கொடுத்தா தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதோட வந்து வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொடி சைடில் வச்சுட்டு அப்படியே அதை தொட்டும் சாப்பிடலாம். பாருங்கள், ஆனியன் பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.